Hi everyone, welcome to our channel. In the video, we will see the meal plan. We will see the meal plan. We will see the different items. We will see the daily rasam, parapu, and the bore. We will see the bore. So, we will try the different items. At that time, we will see the video. We will see the idea. இது வந்து பட்டர் பீன்ஸ்ங்க இது இப்படி உரிச்சு எடுக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு பச்சையாக கிடைக்கல அப்படின்னா பரவாயில்லைங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து ட்ரையாக கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இது வந்து சோயாபீன்ஸோட ரெசிபிங்க இதில் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து சோயாபீன் ஆட் பண்ணி ஒரு 30-40% வந்து குக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க நான் உப்பு போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் வந்து இது எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் வந்து அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நாங்கள் எங்களுக்கான ப்ரிப்பேர் பண்ண சைட் டிஷ் தான் அவளுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணலை இது எங்களோட சைட் டிஷ் தாங்க 1 இயருக்கு அப்புறம் நம்ம டிஷ் கொடுக்குறது தான் நல்லது அதனால அப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க வதக்கி கொடுத்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் மசஞ்சு வரட்டும் இந்த டைமில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிங்க அதுவும் இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து சோயாபீன் வாட்டருங்க சோயாபீன் பட்டர் பீன்ஸ்க்கு வந்து அந்த தண்ணியே நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆனால் மொச்சைக்கு வந்து ஆட் பண்ணக்கூடாது இதே மாதிரி தாங்க பச்சை பட்டாணியுமே பண்ணுறது நான் ஒன்று தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி சேம் அப்படியே பண்ணணும் எல்லாமே இது வந்து அந்த சோயாபீனை வந்து நீங்கள் ஆட் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்க பாதி வெந்திருக்க சோயாபீன் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் வந்து சிம்மில் வச்சு வர வைங்கங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சோயாபீன் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இது எப்படின்னா அந்த தோல் எடுத்துகிட்டு உள்ளார இருக்கிறது மட்டும்தான் கொடுக்கணும் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது நீங்கள் அந்த உள்ளார இருக்கிறத மட்டும் எடுத்து கொடுங்கங்க அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸில் போட்டு கொடுக்கலாம் ரைஸ் வந்து நீங்கள் மிக்சியிலலாம் அடித்து தராதிங்கங்க கையால் ஒன்று பிசைஞ்சிருங்க இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மத்த யூஸ் பண்ணி பிசைஞ்சிக்குங்க அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் இதை வந்து அந்த நான் சாதத்தில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அவளுக்கு பட் நீங்கள் ரொம்ப பார்த்து கொடுக்கணுங்க அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கீரை சாதங்க இதுக்கு தேவையானது என்னென்னா பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது வந்து கீரை எடுத்திருக்கேன் இது வந்து முளைக்கீரை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகும் உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணி தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்கங்க வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் தாங்க இந்த டைம் ஆட் பண்ண பருப்பு தண்ணியை மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் பருப்பு வந்து இருக்கட்டும் அப்படியே அதுக்கப்புறம் வந்து இந்த டைமில் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப் அது இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் வந்து கீரையை ஆட் பண்ணிக்கலாம் கீரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்கங்க அந்த தண்ணி அந்த மசாலாவோட வந்து அந்த கீரையும் நல்லா கொதிச்சு வரணும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அடுத்தோம் அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பருப்பு வச்சுருந்தோம்ல அதை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி கலந்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் தேங்காய் போடுவோம் தேஜஸ்விக்கு வந்து நான் முன்னாடியே எடுத்துட்டேன் ஸோ ரைஸ் அதே மாதிரி நீங்கள் கையால் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதில் வந்து இந்த கீரை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கீரை சாதம் ரெடி இது அவளோட ஃபேவரட் அதுக்கு அடுத்தது வந்து கேரட் சாதம் பார்க்க போகிறோங்க இதுக்கு வந்து கேரட்டும் பீன்ஸும் அதுக்கப்புறம் ஒரு பூண்டு கொஞ்சம் உப்பு பெருங்காயம் மிளகும் ஜீரகமும் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரைஸு இது வந்து மூந்தாளுங்க பாசிப்பருப்பு அது கேரட்டும் இதுவும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியில் வந்து இந்த தண்ணி ரைஸையும் பருப்பையும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க 15 மினிட்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி அந்த மிளகு ஜீரகம் பொடி
அதுக்கப்புறம் ஒரு பூண்டு ஆட் பண்ணிங்க. இது நான் அவளுக்கு 8 மந்த்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கேன். பட் இப்போ நான் கொடுக்குறது இல்லைங்க, 1 இயருக்கு அப்புறம் நான் இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்குன்னு தனியாக குக் பண்ணுறது விட்டாச்சு. இது வந்து சும்மா 15 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன் அவளோட ஃபேவரட் அப்படிங்கிறனால. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து இதை இதே மாதிரி இன்னும் கொடுக்காதீங்க. அவளுக்குன்னு தனியாக குக் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பருப்பு ரைஸ் அப்புறமேக்கு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி, இதுதான் வெஜிடபிள் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், இது க்ரீன் பீஸ் ஆட் பண்ணலாம், என்ன வேணால் ஆட் பண்ணலாம், ஈவன் பாவக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி கொதி வந்தோடனே லிட்டு போட்டு 5 to 6 விசில் வர வச்சுக்கோங்க. இந்த சாதம் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இது நீங்கள் ரொம்ப மசிச்சு எல்லாம் தராதிங்க, கையாலேயே நீங்கள் மசிச்சு கொடுத்துட்டா போதும். ரைஸும் அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மசிச்சு கொடுங்க. ரைஸ் வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கட்டும்ங்க. இதுதான் அந்த கேரட் சாதம். நெக்ஸ்ட்டு வந்து கொண்டக்கடலை சாதம் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ரெசிபி எடுக்கலைங்க, நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன்ல சோயாபீன், அதே மாதிரி தான். அதில் தேங்காய் அரைச்சி விட்டுருக்கோம். இது வந்து என்னென்னா கொண்டக்கடலை மசாலா. அது வந்து இந்த கொண்டக்கடலையோட தோலை மட்டும் எடுத்துட்டு கொண்டக்கடலை அந்த மசாலா இதை மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்து நம்ம கையாலேயே நல்லா மசிச்சுக்கணுங்க. அந்த தோலை எடுத்துட்டு அந்த உள்ளார இருக்க அந்த இது அப்புறம் அந்த மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கையால் மசிச்சுட்டு, அதை விட நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இது ஆட் பண்ணியிருக்கேன், ரசம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி கலந்தால் கொண்டக்கடலை சாதம் ரெடிங்க. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.